தமிழி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் புதிய வரி அறிமுகம் அதிக சொத்து வைத்திருப்பவர்களுக்கான செய்தி திடீர் மரண விசாரணை அதிகாரியை நியமிக்குமாறு கோரிக்கை நாடு முழுவதும் சம்பள உயர்வு கோரி அரசு ஊழியர்கள் நாளை ஆர்ப்பாட்டம் அப்புத்தலை பிரதேசத்தில் மண் சரிவு ஐந்து குடும்பங்கள் வெளியேற்றம் ரட்நாயக்காவுக்கு கொலை மிரட்டல் மூவர் கைது இருதரப்பினருக்கு இடையிலான மோதலில் ஒருவர் உயிரிழப்பு மருந்துகள் மற்றும் ரசாயன பொருட்களின் தட்டுப்பாடு மட்டுப்படுத்தப்பட்டுள்ள சத்திர சிகிச்சைகள் கொலை வழக்கொன்றில் தமிழர் பகுதியில் மூவர் கைது போதை வஸ்து பாவனையின் எதிரொலியால் தனது சொந்த வீட்டை தானே தீவைத்து எரித்த நபர் தொடர்பென விரிவான செய்திகள் புதிய சொத்து வரி அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் யாமலப்புட்டியா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் இந்த வரி நடைமுறைப்படுத்தப்படும் அதிக அளவு சொத்துக்களை வைத்திருக்கும் மக்களிடமிருந்து இந்த வரி அறவடை எதிர்பார்த்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளுக்கு அமைய அதற்கான வரியை அறிமுகப்படுத்துவதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக ரஞ்சித் சியாமலபுட்டியை சுட்டிக்காட்டியுள்ளார் திருகோணமலை கோமரங்கடவள மற்றும் மொரபவ பிரதேசங்களுக்கு திடீர் மரண விசாரணை அதிகாரி ஒருவரை நியமிக்குமாறு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த பகுதியில் திடீர் மரண விசாரணை அதிகாரி இன்மையால் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் கோமரங்கடவுள மற்றும் மொரபவ பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பதினையாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் ഇന്ന പെയിൽ ഇടംപെട്ട അകാല മരണങ്ങളിൽ പോലും അവർ വിസാരണ മരണ വിസാരണികൊരു ഇല്ലാതെ കാരണമായ സടലത്തെ തീകോടുമല വൈദ്യശാളക്ക് കൊണ്ടിരുന്ന വറിയ മക്കൾ മികു സ്രമങ്ങളെ എതിനോക്കി വരുവോട് സടലത്തെ അടക്കം ചെയ്യതാമതം ഏർപ്പെടുവീം അപ്പൾ കവല വെളിയിട്ടുള്ള അതു ഇറപ്പ് ചാൻതലപ്പെട്ടക്കൊള്ളും നീണ്ടകാലമായി അലയുണ്ടായിരുന്നു இதே வயது முதிர்ந்தோர் நோயாளர்கள் வீடுகளில் உயிரிழந்தால் கிராம உத்தியோகத்தர்கள் ஊடாக முன்னெடுக்கப்பட வேண்டிய இறப்பு அறிக்கையை கூட பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் ஆகவே மொரவ கோமரங்கடவுள ஆகிய பிரதேச சேலங்களுக்கு உடனடியாக திடீர் மரண விசாரணை அதிகாரியோர் வரை நியமிக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதியில் உள்ள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் இருந்து இருபதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு அல்லது சம்பள அதிகரிப்பை கோரி நாடளாவிய ரீதியில் கவன போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு அரச மற்றும் மாகாண அரசு சேவைகள் சங்கங்கள் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த போராட்டமானது நாளை நடத்தப்படவுள்ளதாக தொழிற்சங்க சங்கத்தின் இணைப்பாளர் சந்திர சூரிய ஆராய்ச்சி கூறியுள்ளார் മേലും അഭിവിരുദ്ധി ഉദ്യോതർ മുഖാമിത്വ സേവ ഉദ്യോതാ കദ്യോതർ സമൃദ്ധി അലവലക സേവകൾ മറ്റു മഹാണ സേവ ഉദ്യോത ഇണത് ഇന്ന് പ്രചാരത്തെ മുൻ എടുക്കുള്ളതായി സന്ദന സൂര്യ രാജി இதேவேளை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கமும் அடுத்த வாரத்திற்குள் தொழிற்சங்க முடக்க நடவடிக்கைகளில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாகவும் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழை காரணமாக ஹப்பு பிரதேசத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக ஹப்பு நிர்வாக கிராம அதிகாரி ஜெகத் லியனகே தெரிவித்துள்ளார் அப்பிரதேசத்தில் வசிக்கும் ஐந்து குடும்பங்கள் தற்காலிகமாக வெளியேற்றப்பட்டு உறவினர் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அவ்வணர்த்தத்தினால் ஒரு ஏக்கர் நிலப்பரப்பு மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த இடத்தை ஆய்வு செய்யவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பிலான மேலதிக நடவடிக்கைகளை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிலையம் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜனக ரத்நாயக்காவுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தமக்கு தொலைபேசி ஊடாக கொலை மிரட்டல் விடுத்ததாக ஜனக ரத்நாயக்கா செய்த முறைப்பாட்டிற்கு அமைய குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமக்கு தொலைபேசி ஊடாக அழைத்து பதினைந்து லட்சம் ரூபா கப்பம் வழங்குமாறு கோரி மிரட்டல் விடுக்கப்பட்டதாக ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர் இந்த விசாரணைகளை அடுத்து மூன்று சந்தேக நபர்கள் ரம்புக்கனை பிரதேசத்தில் வைத்து கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஒரு வயதுடைய ராம்புக்கணை மற்றும் குருநாகல் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் நவம்பர் ஒன்பதாம் தேதி வரை விளக்கம் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கைவேலி பகுதியில் இரு தரப்பினருக்கிடையிலான மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த பகுதியில் நேற்றிரவு உறவினர்களுடன் மது அருந்திய போது இருதரப்பினருக்கு இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் மோதலாக மாறியது இதன்போது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் காயமடைந்த குறித்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தரப்பினர் குறிப்பிட்டுள்ளனர் உயிரிழந்தவர் கைவேலி பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ஒரு காவல்துறையினரால் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் காவல்துறையினரின் பாதுகாப்பில் முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் மருந்துகள் மற்றும் ரசாயன பொருட்களின் தட்டுப்பாடு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலை உட்பட பல வைத்தியசாலைகளில்

தீர்ப்பதற்கு தற்போதைய அமைச்சர் தலையிட வேண்டும் என சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்தின் தலைவர் முருதொட்டுவே ஆனந்த தெரிவித்துள்ளார் இதனையடுத்து இலங்கை அரசு மருத்துவ கூட்டு தாபனத்தின் ஊடாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கொள்வனவு செய்யப்பட்ட ஒன்பது மருந்து வகைகளில் பாரிய சிக்கல்கள் காணப்படுவதாக கணக்காய்வு அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான நட்டம் ஏற்பட்டுள்ளதாக அதன் தலைவர் வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் கடந்த வருடம் கொள்வனவு செய்யப்பட்ட சில விடயங்களில் சர்ச்சைகள் உள்ளதாக அந்த கணக்காய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலை வழக்கொன்றில் தேடப்பட்டு வந்த இளம் பெண் உட்பட மூன்று பேர் கிளிநொச்சி ராமநாதபுரம் மாயனூர் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கடந்த இருபத்தைந்தாம் தேதி அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவரை தடியால் அடித்துக் கொன்ற சம்பவம் தொடர்பான விசாரணையில் சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டனர் ராமநாதபுரம் காவல்துறையினர் முன்னெடுத்து வந்த விசாரணைகளின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தலைமையகம் தெரிவித்துள்ளது குறித்த சந்தேக நபர்கள் பதினாறு மற்றும் பதினேழு வயதுடையவர்கள் எனவும் பெண் சந்தேக நபர் பதினெட்டு வயதுடையர் எனவும் அவர்கள் மாயனூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் அத்தோடு ஆரம்பகட்ட விசாரணைகளில் தகாத உறவின் காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் நபரொருவர் தனது சொந்த வீட்டை தானே தீ வைத்து எரித்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புதிய காத்தான்குடியில் வெள்ளிக்கிழமை அதிகாலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக இருபத்தி ஏழு வயது இளைஞன் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது எதிர்வர் மூன்றாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதிவான் நீதிமன்ற நீதிபதி பீட்டர் போல் உத்தரவிட்டுள்ளார் வீடு முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதுடன் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகியுள்ளதாக ஆகியுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி ஏஎஸ்எம்ஏ எஸ் தெரிவித்துள்ளார் காத்தான்குடி போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிரொலியே இச்சம்பவம் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் நபர் ஐஸ் மற்றும் போதை வஸ்துக்கு அடிமையானவர் என கைதான நபரின் தந்தை தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி